இப்படி இப்படி புகழ்ந்தது கிடையாது என்னும் அளவுக்கு சாவித்திரியை மீது புகழாரம் சூட்டுகிறார் அஸ்வபதி. அதை 374 பக்கத்தில் பார்க்கிறோம். இந்த 375 பக்கத்தில் சாவித்திரியை பார்த்து அவர் கூறியதெல்லாம் அவளுடைய உள்ளத்தில் காலப்போக்கில் ஒரு பெரிய விதை முளைத்து பெரிய மரம் ஆவது போல் ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது என்றும், a hand from some greatness opened her heart's locked doors. A hand from some greatness opened her heart's locked doors and showed her the work from which her strength was born. அப்படியாக அவர் செய்த உபதேசம் சாவித்திரியை ஒரு டிராக்கில் அமர்த்தியது. அவர் பார்வையில் அவர் செய்ய வேண்டிய கர்மாக்கள் என்ன என்பதை அவருடைய பார்வையிலிருந்து அது அகற்றாமல் வைத்திருந்தார். சிவபதி கூறுகிறார், வாட் மெசேஜ் ஆஃப் ஹெவன்லி ஸ்ட்ரென்த் and bliss in thee is written with the eternal sun white script. Swargathilende vanda oru balam aanandam adellam un ullathil ezhuthi veithuvathu pol adey one shall discover and greaten with it his life, to whom thy looseness thy heart's jeweled strings. அது அந்த காலம் நீ இதயத்தில் சுருக்குப்பைக்குள் வைத்திருந்த உன்னுடைய இதய பேழையில் இருப்பதை திறந்து போட்டு எவனுக்காக நீ காத்திருந்தாயோ அவனிடம் நீ சேர்ந்து கொள்வதை போகிறாய். லோ லாஃப்டர், மியூசிக் ஆஃப் ட்ராங்குலிட்டி, ஸ்டார் லஸ்ட்ரஸ் ஐஸ், அவேக் இன் ஸ்வீட் லார்ஜ் நைட், லோ லாஃப்டர், மியூசிக் ஆஃப் ட்ராங்குலிட்டி, Star lustrous eyes awaken sweet large night, limbs like fine linked poems made of gold, stanzaed to glimmering curves by artistic gods. சாவித்திரியை ஒரு ஆச்சரியமான கவிதையோ, கவிதையை எப்படி கண்ணால் பார்க்கும்படி எழுத்து அச்சில் வருகிறது. அச்சில் வருவதற்கு முன் நாம் அதை கண்ணால் பார்க்க விரும்பினோம், அதன் சக்தியை பெற்றோம் என்றால் அது எப்படி பார்ப்போம்? அதை வர்ணிக்கிறார். டிபார்ட், கிளம்புமா குழந்தை. வேர் லவ் அண்ட் டெஸ்டினி கால் யுவர் ஷாப், அன்பும் உன்னை அழைக்கிறது, விதியும் உன்னை அழைக்கிறது. அந்த இடத்திற்கு போ. வென்ச்சர் டு தி டீப் வேர்ல்ட் டு ஃபைண்ட் தே மேட். For somewhere on the longing breast of earth, the unknown lover waits for thee, the unknown. ஜனகர் கூட சீத்தையை பார்த்து இப்படியெல்லாம் பேசினது இல்லை. மேக்சிமம் அவர் என்ன சொன்னார் என்றால், ராமனிடம் அவருடைய கரத்தை ஒப்படைக்கும் பொழுது, இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரி தவ தவ தர்ம சகச்சரி, நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறாயோ அந்த தர்மத்திற்கு ஒத்துழைத்து இருப்பாள். தவிர தர்ம சகச்சரி,
உன் தர்மத்துக்கு ஒத்துழைப்பதோடு எது தர்மமோ அத்துடன் ஒத்துழைப்பவளாகவும் உன்னுடன் இருப்பாள் என்று கூறினார். அதைவிட சிறந்ததாக இங்கு வெளிப்படையாக இங்கே அசுபதி கூறுவதை நாம் கவனிக்கிறோம். 1-4 shall be your mover and your guide. 1-4 shall be your mover and your guide. What light shall be around you and within. Hand in strong hand, confront heaven's question. லைஃப், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையை பற்றி 2-3 கேள்விகளை கேட்க வேண்டும். வாழ்க்கை எதற்கு? இங்கே பிறப்பு வளர்ப்பு எல்லாம் எதற்கு? இந்த மறிப்பதற்காகவா? சேலஞ்ச் த ஆர்டியல் ஆஃப் தி இம்மென்ஸ் தி ஸ்கை, அது ஒரு வேஷம். என்ன உள்ளுக்குள் என்ன ரகசியம், அதை சேலஞ்ச் பண்ண. Ascend from nature to divinity's thoughts. Then meet a greater God, thyself, beyond time. காலத்தை மீறிய ஒரு சக்தி அவள்தான், அந்த தெய்வம்தான் நீயாக பிறந்திருக்கிறாய். அதை நீ சந்தித்து இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதோ அதை உணர்வாயாக என்று கூறுகிறார். இதெல்லாம் ஒரு மந்திரமாக அவள் உள்ளத்தில் பதிந்தது. அண்ட் ஷோட் த ஒர்க் ஃபார் விச் ஹர் ஸ்ட்ரென்த் வாஸ் பார்ன். இதான் 375 பக்கத்துக்கு பார்க்குறோம். இந்த 375 பக்கத்தில் மந்திரம் என்றால் என்ன, அது எங்கே பிறக்கிறது, எதற்காக பிறகு பிறந்து என்ன செய்கிறது, இந்த பிறந்து செய்யும் கால் தன்னை எப்படியெல்லாம் அது மாற்றிக்கொள்கிறது, இதெல்லாம் அது அந்த பக்கங்கள் கூறுகின்றன. சாவித்திரியை பகவான் தன்னுடைய ஆத்தர்ஸ் நோட் என்னும் அந்த சிறிய குறிப்பில் The tale of Savitri Satyavan is recited in the Mahabharata. It is recited as a story of conjugal love, conquering death. கணவன் மனைவி மரணத்தை வென்றனர் என்று ஒரு கதையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு கதை லெஜெண்ட் அதற்குள் பல அம்சங்கள் அடங்கி கிடக்கின்றன. அது ஒரு சிம்பாலிக் மித் ஆஃப் தி வேதிக் சைக்கிள். வேத காலத்தில் காலத்தின் சுழற்சி அதனுடைய ஒரு அடையாள சின்னம். சத்யவான் யார்? Satyavan is the soul descended into the grip of death and ignorance. Savitri yaar? Savitri is the divine word, the daughter of the sun, Om Tat Savitru Varam Rupam Jyotihi Parasya Dhimahi. The daughter of the sun, goddess of supreme truth, which comes down and is born to save. என்று கூறுகிறார். அப்படி அதை நற்கர்ணி வளர்க்கும் பொழுது நான் எல்லோருக்கும் அடிக்கடி இதை கூறுவேன். இந்த சாவித்ரி கதையில் 3 கதைகள் உள்ளன. ஐயோ, அது என்னப்பா 3 கதைகள்? 1, தி இன்னர் ஸ்டோரி ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோஸ் யோகா, அதனுடைய மறைந்த ஆழ்ந்த தத்துவங்கள், அவர் என்ன தேடலில் ஈடுபட்டார் என்பதை குறிக்கும் விவரங்கள், அந்த வர்ணனைகள்.
மதர்ஸ் யோகா அண்ட் குவெஸ்ட். ஸ்ரீ அன்னையன் யோகம் அவளுடைய தேடு. ஸ்ரீ நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு பெரிய சரித்திரத்தில் ஒரு கதாபாத்திரனாக இருக்கிறோம். கொஞ்சம் கோட உடைத்தாக, கொஞ்சம் அறியாமையாக, கொஞ்சம் நாரதராக, இப்படி எல்லாம். We begin our lives correctly with an aspiration for truth. ஆனால் நடுவில் வழி தவறி போய் விடுகிறோம், அலைகிறோம். அந்த அறியாமையினுடைய சக்திகள் நம்மை அலையில் மிதக்கும் பலகையை முத்துண்டு முத்துண்டு மிதப்பது போல் நம்மை மிதக்க வைக்கின்றன. மரணத்தின் பிடியில் சிக்கிக் கொள்கிறோம், மறைகிறோம். அதான் சத்தியவான். ஒரு வகையில் பிரதானமாக நாம் ஒவ்வொருவரிடத்திலும் சத்தியவான் குடி கொண்டிருக்கிறான் அப்படி என்று ஆரம்பிக்கிறார் நற்கர்ணி அவர்கள். The சத்தியவான் who is here caught up in ignorance and சாவித்ரி is the divine word, daughter of the sun. We go after finite things. But the finite things never easily satisfy us. They mean simply nothing. That will satisfy the human soul. அதற்கு தேவை என்பது அகண்டம் என்னும் இன்ஃபினிட்டி. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பேரொளி, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பேரானந்தம். அது கிடைப்பதுதான் நமக்கு பெரிய அருள். அந்த அருளை வழங்குவதற்குத்தான் சாவித்ரி வந்திருக்கிறாள் என்று அவர் விளக்குகிறார். அரவிந்தோ எந்த கருத்தை வைத்துக் கொண்டு இந்த ஒரு 375 பக்கத்தில் காணப்படும் அந்த 19 வரிகள், As when the mantra sings in yoga's ear, its message enters stirring the blind brain. அதனால் he feels a whiteness and becomes a power. All knowledge rushes on him like a sea. இப்படி கூறியவர் அந்த மந்திரத்தை பற்றி என்ன டெவலப் பண்ணி, எப்படி எப்படி மந்திரம், அதனுடைய அம்சங்கள் என்ன, உயரம் என்ன, பருவம் என்ன என்றெல்லாம் வர்ணிக்கிறார். நட்கர்ணி கூறுகிறார், the mantra is a poetic expression. of the deepest spiritual reality. ஒன்று வெளிப்படையாக ஒரு கருத்து. எதனுடைய கருத்து? ஒரு ஆன்மீக சத்தியத்தின் கருத்து. அது எப்படிப்பட்ட ஆன்மீக சத்தியம்? ரொம்ப ஆழத்தில் இருக்கும் சத்தியம், அல்லது ரொம்ப உயரத்தில் இருக்கும் சத்தியம். இது இந்த மந்திரம் இவ்வாறு செய்வதற்காக என்ன செய்கிறது? முதன் முதலில் தனக்குள் the highest intensity of rhythmic movement. மூன்று highest intensities, மிகவும் உயர்ந்த தீவிரங்கள்,
ஒரு சுழல், ஒரு வேகம், ஒரு இழுப்பு, எல்லாம் இன்டென்சிட்டிஸ். அது ஹையஸ்ட் இன்டென்சிட்டி ஒரு விருத்தம், ஒரு சந்தஸ் படிக்கிறதுக்கே ஒரு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற ஒரு சந்தஸ் இருக்கிறது. ஸ்ரீராம ராமே தீ ரமே ராமே மனோரமே, அது ஒரு சந்தஸ் இருக்கிறது, ஒரு ருத்தம். டூ ஹையஸ்ட் இன்டென்சிட்டி வெர்பல் ஃபார்ம், அது சொற்கள். முதல் வருவது, ரெண்டாம் வருவது, அந்த சொற்களின் அமைப்பு, சொற்களின் இணைப்பு. மூன்றாவது எண்ணத்தினுடைய ஒரு குவியல், இந்த மூன்றும் சேர்ந்தது. ஹையஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ரித்மிக் மூமெண்ட், ஹையஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் வெர்பல் ஃபார்ம், highest intensity of thought substance என்று சொல்கிறார். அதெல்லாம் இணைகிறது. அதையெல்லாம் இணைந்து மனிதனுடைய ஹிருதய சமுத்திரத்தில் ஒரு ஆலையில் பரந்தாமன் மிதந்தது போல் சுகமாக மிதக்கிறது. This is how the birth of a mantra takes place. என்ன செய்கிறது? It is born in the highest supra-conscient level. And simultaneously, it is projected in the heart of the poet. ஒரு கவி பாடும் திறமையுள்ளவனுடைய அந்த உத்தமனுடைய இதயத்தில் பூத்து கொள்கிறது. அங்கே ஒரு பெரிய ஒரு பொயட்ரி பிறக்கிறது. அந்த மேல் சொன்ன த்ரீ எலிமெண்ட்ஸ், த்ரீ இன்டென்சிட்டிஸ், த இன்டென்சிட்டி ஆஃப் ரித்மிக் மூமெண்ட், த இன்டென்சிட்டி ஆஃப் வெர்பல் ஃபார்ம், த இன்டென்சிட்டி ஆஃப் தாட் சப்ஸ்டன்ஸ். அது ஒன்றோடொன்று பொருத்தமாக இணைத்து எங்கேயானும் கோளாறுகள் இருந்தால் அந்த கோளாறுகள் அந்த ஒரு அவர்கள் எவ்வளவு பெரிய கவிகளாக இருந்தாலும் அவருடைய படைப்பில் காணப்படுகிறது. இதுவரை நமக்கு மந்திரங்கள் என்றால் ரொம்ப பரிச்சயம். உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வேதிக் மந்திரங்கள் தான். Mantras very often look like describing an external ritual. யாகம் யக்கங்கள் என்ன நடக்கின்றன எல்லாம் வர்ணிப்பது போல் இருக்கின்றன. But they have a spiritual content. தற்காலம் எப்படி இருக்கிறது என்றால் இந்த வேதிக் பொயட்ரியில் இருக்கும் இன்னர் கண்டென்ட் என்ன அதை தேட தொடங்கிவிட்டோம். இதுவரையில் நம்ம தேடங்கள் வாஸ் ஆன் தி சர்ஃபேஸ். நவ் தி தேடல் கோஸ் டீப்பர் பிகாஸ் இந்த தேடலில் இந்த மந்திரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த த்ரீ இன்டென்சிட்டிஸ் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி வளர்ப்பது துளியிலோ தொட்டிலோ. As when the mantra sings in yoga's ear, its message enters stirring the brain. முதல் காரியமா என்ன பண்றது? மனம். காது வழியே மந்திரம் அந்த புலன் வழியே உள்ளே நுழைந்தது, அதை மனம் பற்றி கொள்ள அது பலூன் மாதிரி மேலே கிளம்பாமல் இருப்பதற்கும் காத்தாடி புயல் உயரத்தில் பறந்து செல்லாமல் இருப்பதற்கும் அல்லது கனம் காரணமாக கீழே அமிழ்ந்து விடுவதற்கும் பற்றி கொள்ள அது மனம் அதை சமைக்க தொடங்குகிறது, புத்திபூர்வமாக சமைக்கிறது.
யுவர் ஃபர்ஸ்ட் அப்ரோச் இஸ் தேர்ஃபோர் த்ரூ த மைண்ட் என்கிறார் நட்கர்ணி. இட் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்டர் அட் த இன்டலெக்சுவல் லெவல். எல்லா மந்திரங்களும் மைண்ட் பற்றி கொண்டு அதை உருட்டி பரட்டி பார்த்து அதை உருளைக்கிழங்கை வதக்கி நறுக்கு நறுக்கி வதக்குவது போல் வதக்குகிறது. And keeps in a dim ignorance cells its sound. Every mantra has a sound body. அது அதை விட்டு நீ என்ன பண்ணாலும் அதை அது இழப்பதில்லை. ஒவ்வொரு மந்திரமே அதுதான் பொருள். மந்திரம் இஸ் இட் செல்ஃப் இட்ஸ் ஓன் மீனிங். So when we receive a mantra, we receive a physical sound and a sound body also. Gayatri mantra swaramaga vayodu uchcharikka mudigirathu. Anal adai patti nenaikka aarambithal adinudaiya sakthi eppadi pandrathu. தன்னுடைய சக்தி வழியாக பேருளையை நமக்கு வழங்க தொடங்குகிறது. அதை நாம் உபாசித்தால் மந்திர நமக்கு என்ன கூறுகிறது என்பதை we cannot hear. Outer ear cannot understand. Outer mind cannot perceive. Before the mind can perceive, our outer consciousness has to settle. உணர்வு நிலை என்பது ஒரு பிரம்மாண்டம். நாம் அதை ஒரு பகுதி தான் உபயோகப்படுத்துகிறோம் அன்றாட வாழ்க்கையில். அந்த அன்றாட வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தும் போது அந்த அந்த வாழ்க்கை நிலையோடு அது ஒட்டி போகிறது, தன்னை ஒட்டி கொள்கிறது. ஆனால் அது உண்மை சுரூபம் அதல்ல, அதைவிட மிகவும் பிரம்மாண்டமாக. அதற்காகத்தான் அன்னை ஒரு சமயம் கூறினார் எம்பி பண்டிட்டிடம், காயத்ரி இஸ் எ ஸ்கிரிப்சர், அது முழுவதும் எல்லோருக்கும் கிரகித்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் பல நூற்றாண்டுகள் ஆகலாம் என்று கூறினார். 1960களே கூறினார். நவம்பர் 1960 அதை தன்னுடைய கலெக்டட் வால்யூம்ஸ் மதர் பற்றி எழுதிய வால்யூமில் 367 பக்கத்தில் என்பி பண்டிட் பதித்திருக்கிறார். So outer consciousness has to settle down into what is called a hushed silence. The hearer understands the meaning of this word. ஒரு மாதிரி as a mantra sings in a yoga's ear, we also read commentaries on this and that. There are many fact books also which are published and republished. Ella artham theriyirathu anal irundhalum porul namakku kaiyil eduthukolla mudiyavill valindhu vidigirathu. We haven't felt it. We find bright hints, not the embodied truth. We have not been able to get into touch with the truth of mantra embodied. We are ready to receive the mantra.
ரிசெப்டிவிட்டி மிகவும் முக்கியமான ஒரு குணம், தேவைப்படும் குணம். அன்னையினுடைய சின்னத்தில் ஆறாவது குணம், ஆஸ்பிரேஷனுக்கு அடுத்து வரும் குணம் ரிசெப்டிவிட்டி. அதுவே ஒரு கலை. அந்த கலையை நாம் கற்றுக்கொள்வதற்கு அந்த நிசப்தமான வேலை, நிசப்த மண்டலம் தேவை. Falling silent in himself to know, he meets the deeper listening of his soul. Once you are given to the chanting of the mantra, the bhajanai theruvil bhajanai pogirathu. Ore vaarthaiyai ore variyai thirumbi thirumbi solli kondirargal. Vittala vittala jey jey vittala, vittala vittala jey jey vittala. The physical mind doesn't have to pick it up. It keeps repeating itself from within. And gradually, if you are in the proper mood, அப்படி அந்த மந்திரத்தை உள்ளே அழைத்துக்கொண்டு மடியில் வைத்துக் கொண்டவர், he meets the deeper listening of his soul. தன்னுடைய ஆத்மா பேசுவதை கேட்கிறார். பிசிக்கல் பீயிங் முன்னுக்கு வந்தால் அது நம்மிடம் மெதுவான குரலில் பேசும் என்று அன்னை கூறுகிறாரு. அது இங்கே குறிப்பிடப்படுகிறது. The word gets hold of your being. அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தாட், எண்ணம், விஷன், நெடுந்தூர அருகில் இருக்கும் பார்வை, ஃபீலிங், உணர்ச்சிகள், சென்ஸ் புலன்கள் அளிக்கும் அந்த உணர்வுகள், the body self are seized unutterably, விவரிக்க முடியாதபடி. அண்ட் அந்த மனிதன் endures an ecstasy, ஒரு பரவசம், ஒரு தீண்டுதல், ஒரு பரவசம் ஏற்படுத்துகிறது. பரவசம் பார்வைகள் ஏற்படும், ஆனால் அதைவிட அதிக அளவுக்கு தீண்டுதல் ஏற்படுகிறது. ராமரும் சீதையும் மாலை மாற்றிக்கொண்டனர். பிறகு தசரதர் அவளுக்கு அளித்திருந்த மோதிரத்தை ராமன் சீதையினுடைய கரத்தை பற்றி மெல்மையாக விரலில் பூட்டிவிட்டார். அந்த ஸ்பர்ஷம் கற்பனை பண்ணிக்கொண்டார். இது அப்படி நடந்ததா என்பது வேறு சமாச்சாரம். நமது கற்பனைக்கு ஒன்றும் அளவு கிடையாது, ஒரு வரம்பு கிடையாது. அதுதான் அதனுடைய அழகு, அதனுடைய பெருமை. கற்பனையுடைய பெருமையை அதில் தான் அடங்கி இருக்கிறது. He feels a wideness and becomes a power. All knowledge rushes on him like a sea. ஏதோ ஒரு கடல் ஓடி இருந்து பொங்கி சுனாமி மாதிரி பொங்கி அவருக்குள் நுழைவது போல் பெரிய சப்தத்துடன், பெரிய ரோர். சரஸ்வதி நதி என்பது பழங்காலத்து நதி, காணாமற்புற நதிகளில் ஒன்று. அது பிரயாகராஜில் வலதுபுறத்திலிருந்து கௌத் யமுனை வரும்,
இடதுபுறத்திலிருந்து கங்கை, அது ரெண்டும் சேரும் இடத்தில் அடியிலிருந்து எங்கிருந்தோ புலனாகாதபடி சரஸ்வதி ரிவர் வரும் என்று கூறுவார்கள். உத்தர பிரதேசில் அலகாபாத்துக்கு அருகில் இருக்கிறது. அந்த சரஸ்வதி மதியை பிரம்மாண்டமான ஓசையுடன் பத்ரிநாத்திலிருந்து மானா செல்லும் மார்க்கத்தில் ஒரு சிறிய பிளவு, இந்த பிளவுக்கு அதை பாதி மறைத்து கொண்டு ஒரு பாறை, அந்த பாறையில் கவனமாக நின்று கீழே பார்த்தால் கீழே ரொம்ப ஆழம் இல்லை, வெறும் வேகமாக ஒரு ஏதோ ஒரு பெருக்கு ஒரு இடத்திலிருந்து கிளம்புகிறது, இன்னொரு இடத்து வழியாக மறைத்து போகிறது. அவ்வளவு பெருக்கு இருக்கிறதே, அவ்வளவு தண்ணி இருக்கிறதே, அந்த பள்ளத்தை நிரப்புவதில்லை. அதுதான் சரஸ்வதி நதி என்று கூறுகிறார். அதுதான் வந்து பிரயாக்ராஜில் கலக்கிறது. Rushes on him like a sea, transmuted by the white spiritual ray. He walks in naked heavens of joy and calm. Sees the God face and hears transcendent speech. இவ்வளவு மந்திரம் உள்ள போனதுக்கு அப்புறம் நாம் அமைதி காத்தோமானால் அது ஏதோ நம்மிடம் தெரிவிக்கிறது. When you observe silence, the eternal manifests என்பார் அன்னை ஒரு பிரேயர். இந்த அட்டர் சைலன்ஸ் டிரான்சென்டென்ட் மேனிஃபெஸ்ட் என்று சாவித்ரி வரியும் உண்டு. An equal greatness in her life. Was in her life. An equal greatness in her life was sown. விதைக்கப்பட்டது. He feels a wideness and becomes a power. All knowledge rushes on him like a sea, and the Saraswati river pool, transmuted by a wide spiritual ray. அந்த ஒரு அதனுடைய பியூரிட்டி, அதனுடைய சுத்தம், மாசு மறு இல்லாத, தூசி இல்லாத சுத்தம், ஸ்பட்டிகம். He walks in named heavens of joy and calm. Sees the God face, கடவுளின் முகம் தென்படுகிறது. Hears transcendent speech. So every mantra is an outer body of a transcendent word. நாம் கேட்பது அதனுடைய பீஜம். An equal greatness in her life was sown. இப்படிப்பட்ட தந்தை சொன்ன One force shall be your mover and your guide. One light shall be around you and within. இதுதான் அவ கேட்ட மந்திரம். அது அவளுக்குள் புகுந்து கொண்டது. An equal greatness of life was sown. This is what happened to Savitri when she received that Aswapati's words as a mantra. This is how the mantra works. இப்படிப்பட்ட ஓவர் ஹெட் ஆஸ்தெட்டிக்ஸ், மேல் மனத்திலிருந்து வரும் இந்த ஒரு பெரிய ஒரு கலாபூர்ணமான ஒரு வர்ணனை, ஒரு சொல்லமைப்பு, தாட் சப்ஸ்டன்ஸ், ரித்மிக் சப்ஸ்டன்ஸ், வேர்ட் சப்ஸ்டன்ஸ், அதெல்லாம் மேலும் ரெண்டு இடங்களில் பார்க்கலாம் என்று நட்கர்னை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு இடம்
பதினாலாம் பக்கத்தில் பகவான் சாவித்திரியை வர்ணிக்கிறார். As in a mystic dynamic dance, அந்த வரி. Ardent was her self-poised, unstumbling will on the issue. Book 1, Canto 2. Book 1, Canto 1, Symbol Dawn. Book 1, Canto 2, the issue. Her mind, a sea of white sincerity. Her mind was a sea of white sincerity. Parkadal. Passionate in flow. Had not one turbid wave. As in a mystic dynamic dance, a priestess of immaculate ecstasies, inspired and ruled from truth's revealing vault, moves in some prophet cavern of the gods, a heart of silence in the hands of joy, inhabited with rich creative beats, a body like a parable of dawn that seemed a niche for veiled divinity of golden temple doors to things beyond. In the இதை நட்கர்னை ஞாபகப்படுத்தி கொள்ள நமக்கு இதை பார்த்து கூறுகிறார். இன்னொரு பேசேஜ் வந்து 343 பக்கத்தில் வரும். டிவைன் மதர் கூறுகிறார், உனக்கு என்னெல்லாம் கேட்கிறாயோ நான் தருகிறேன், உனக்கு தருகிறேன். அதே நீ மாந்தருக்கு உடனே கொடுக்க கூடாது என்றால் அவர்களுக்கு இன்னும் ஏற்பு திறன் ஏற்படவில்லை. ட்ரூத் பிரான் டூ சூன் மே பிரேக் த எர்த். ஆனால் அசுமத்தி அதை ஒட்கவில்லை. சாவித்திரி பிறப்பது முன் இந்த மன்னையிடம் வேண்டும் பொழுது அவர் கேட்க சொல்கிறார். 343 பக்கத்தில் ஐ சா மா, இது என்னது, ஏன் இவ்வாறு சொல்கிறாய், இந்த காலம் வந்துவிட்டதே. ஐ சா த ஆம்னிபோட்டன்ஸ் ஃப்ளேமிங் பயனியர்ஸ் ஓவர் த ஹெவன்லி வர்ஜ் விச் டேர்ன்ஸ் டுவர்ட்ஸ் லைஃப் கேம் க்ரௌடிங் த்ரூ த ஆம்பர் ஸ்டேஜ் ஆஃப் பர்த் Forerunners of a divine multitude engada. இந்த ரெண்டு மேன்மையான பகுதிகள். As in a mystic dynamic dance, I saw the omnipotent flaming pioneers. அதனுடைய வீச்சு என்ன என்பது நாம் பொறுத்திருந்து அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோம். தற்போது இப்போ இத்துடன் இங்கே நிறுத்திக் கொள்வோம். உங்களுக்கான நேரம் தேங்க்யூ வெரி மச் சார். சாவித்திரி ஒரு பெரிய பார்க்கடல், ஆனா நாங்க அதோடைய 10 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் அருந்தும் பொழுது கேட்கும் போதே ஒரு பெரிய எக்ஸ்ட்ரஸி கிடைக்குது, வைட் கம்பலிங் எக்ஸ்ட்ரஸிங்கிற மாதிரி. அப்புறம் பகவான் வந்து இந்த மந்த்ராவை பத்தி அவரே எழுதிருந்தோம், பிளஸ் அது வந்து நட்கர்ணி சொல்றது, அதை நீங்க சொல்றது, இந்த எல்லாமே எங்களுக்கு பெரிய பாக்கியமா தெரியுது. ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட் வந்ததுன்னா, சீக்ரெட் நாலெட்ஜ்ல இருக்கிற எல்லா நாலெட்ஜும் அப்படியே தப தபான்னு அவருக்கு வருது இல்லையா அஸ்வபதிக்கு, அவர் ஏதோ ஒரு லெவலுக்கு மேல சோல்ஸ் ரிலீஸ் தாண்டாரு, அப்ப இந்த சீக்ரெட் நாலெட்ஜ் எல்லாம் அவருக்கு வருது போல இருக்கு. அதுக்கப்புறமா அவரு வந்து ஸ்பிரிட்ஸ் ஃப்ரீடம் வந்துடுறாரு, ஸ்பிரிட்ஸ் கிரேட்னஸ் அண்ட் ஃப்ரீடம். அங்கெல்லாம் அவருக்கு பகவான் வந்து சாவித்திரி மேல ரொம்ப இன்னும் ரொம்ப ஒரு கம்பாஷன் அண்ட் கருணை அண்ட் டியர்னஸ். அதனால அவர் இந்த அழகான லைன்ஸ அவரை விட்டுட்டு சாவித்திரியை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் நீங்க சொன்னீங்க, அந்த ஒரு மந்த்ரா இஸ் நாட் சச் எ லாங் ஸ்டோரி. அது வந்து ரொம்ப அருமையான ஒரு மந்த்ரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் மதர் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த ஒரு ரெண்டு லைன் ஒன் ஃபோல்ஸ் ஒன் லைட் இதெல்லாம் கேட்டது
தட் டுக் ஹர் சோ டீப். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது உண்மையிலேயே தட் இஸ் லைக் தட் அண்டர் வாகினி சரஸ்வதி. அப்படியே அந்த ஜீனியஸ் ஃப்ளோஸ் சோ கிரேட் சோ வைட். அப்படியே நம்மளாம் அப்படி ரொம்ப ஈஸியா நம்மள அழுத்துற மாதிரி அமிழ்த்துற மாதிரி. அதுல என்னன்னா அந்த ஒரு பெரிய பாய்டிக் ஜீனியஸ், இட் இஸ் நாட் அட் ஆல் ரொம்ப புரியாத வேர்டுன்னு இல்லை, ஆனா வெரி டீப். அதை நம்ம ரொம்ப அழகா உணர்ற மாதிரி ரொம்ப அழகா கொடுக்குறாரு. அங்க ஆல்ரெடி பகவானுடைய போயிட்ரியே எல்லா இடமுமே ரொம்ப கிரேட். இதுல ரொம்ப அதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, த சம்மிட் ஆஃப் அண்ட் அப்சல்யூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இது. த சம்மிட் அண்ட் அப்சல்யூட் ஆஃப் ரைட்டிங், அது ஆஃப்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவார்ல, அதெல்லாம் அவருக்கு அப்படியே கொட்டி இருக்கு. ஆஃப்ட் இன்ஸ்பிரேஷன் வித் லைட்னிங் ஃபீட், எ சடன் மெசஞ்சர் ஃப்ரம் தி ஆல் சீயிங் டாப்ஸ் travels the soundless corridors of his mind, bringing her rhythmic sense of hidden things. A music spoke, transcending mortal speech. As if from a golden fire of the all bliss, a joy of light, a joy of sudden sight, a rapture of the thrilled undying word, poured into his heart as into an empty cup, a repetition of God's first delight, creating in a young and virgin time. இது வந்து பகவான் வந்து பேஜ் 38ல அஷுபதிக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் இந்த இதெல்லாம் கிரேட் மந்த்ரா எல்லாம் அவருக்குள்ள இறங்குறத சொல்றாரு. அதை விட இப்ப இன்னும் ரொம்ப கிராண்டா சொல்றாரு. உண்மையான சோல்ஸ் ரிலீஸ் எப்படி இருக்கும்னா, இந்த கண்ணை மூடிந்து இந்த வரிகளுக்குள்ள போயிட்டாலே நமக்கு சோல்ஸ் ரிலீஸ் கிடைச்சிரு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த 3 ஹையஸ்ட் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் பாய்டிக் ஸ்பீச், அது வந்து எங்களுக்கு மறந்தே போகாத அளவுக்கு அழுத்தம் திருத்தமா ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அருமையா சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல பகவான் சொல்றாரு, மந்த்ரா இஸ் அ வேர்ட் ஆஃப் பவர் அண்ட் லைட். அது அப்படியே நம்மள பவர் அண்ட் லைட்னா நம்ம ஜஸ்ட் வீ கேன் இமேஜின். நமக்கு சாதாரணமா இடி ஏதோ காதுல கேட்கும், ஆனா அந்த மின்னல் எவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் பவர் இல்லையா, அது அப்படியே கண்ணை பிளைண்ட் ஆக்கிடுமா, எத்தனையோ மரங்களை தீபிடிக்க வச்சிருமா, மனுஷங்களை ஸ்பார்க் பண்ணிருமா, அப்படியெல்லாம் அந்த லைட்னிங்கோடைய டோட்டல் பவர். மந்த்ரா இஸ் அ வேர்ட் பவர் அண்ட் லைட்னு. அப்புறம் நீங்க இதையும் சொன்னீங்க, ரிதமிக் ரெவலேஷன் ஆஃப் சோல் சைட் அண்ட் ஆஃப் இன்னர் ட்ரூத்ஸ். நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்துல போய் கொஞ்சம்தான் அந்த சாரல் நமக்கு ஏத்துக்க முடியுது. அவர் ரிசெப்டிவிட்டி அசிசைட் மதர் சிம்பிள்ல இருக்கிற ரிசெப்டிவிட்டி கொஞ்சம் லிமிட்டட் தான். இன்ஸ்பைட் ஆஃப் இட், அந்த சாரல்ல கொஞ்சம் கொஞ்சம் நினைஞ்சா கூட அது பெரிய பிளஸ்ஸா இருக்கு. சார் எக்ஸ்டசி, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மந்த்ரா எங்களை வந்து ஒரு ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே அதுக்குள்ளேயே எங்களை வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார்.